ஃபார்மோட ஸ்டார் ஃபீமேல். ஏன்னா இப்போ ஹர்லீஸ்லாம் வந்துச்சு, அவங்களாம் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் எந்த கலர் எடுக்கிறீங்கிறது மேட்டர் கிடையாது, அதோட ப்ரொடியூசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஆவரேஜாக ஃபீமேல்ஸ் பார்த்தீங்க அப்படி இப்போன்னா, இப்போ நீங்கள் ஒரு மேலில் போய் மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இப்போ 7 பப்பி போடுதுன்னா 4 பப்பி வந்து மதர் மாதிரி இருக்கும், 3 பப்பி வந்து ஃபாதர். இதோ இந்த ஆஷில் பார்த்தீங்களா, இந்த ஆஷில் வந்து இந்த பிளாக் பேச்சஸ் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மெர்லின் கலர்னு சொல்லுவோம். ஃபீமேலுக்கு வந்து என்ன மாதிரி ஃபீடிங் யூஸ் பண்ணுறேன், மேலுக்கு என்ன மாதிரி ஃபீடிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் ப்ளே பாய் இதாக வெளியே வேற ஹனி கட்டியிருக்கா அந்த பிளாக் டாக் பார்த்தீங்களா, ஓடிடுவான். மெல் டாக்குக்கு வந்து ஃபீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவ தான் வந்து பிரிட்னி, என் ஃபார்மோட ஸ்டார் ஃபீமேல். ஏன்னா இப்போ ஹர்லீஸ்லாம் வந்துச்சு, அவங்களாம் ஸ்டார் சொல்லலை. இவ எதனால் இந்த மெர்லின் கலரை வந்து நான் ஸ்டார் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் எந்த கலர் எடுக்கிறீங்கிறது மேட்ரு கிடையாது, அதோட ப்ரொடியூசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ இப்போ இவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இம்போர்ட்டோட டாட்டர் இவ. ஆக்சுவலாக போக்கர்னு சொல்லி ஒரு இம்போர்ட் இருக்குது, அவளோட டாட்டரு. இவ ரொம்ப காம்பேக்டான ஃபீமேல் தான், இவ இப்படி நின்னானா ரொம்பவே சின்னதாக தான் இருப்பாள். பட் இவளோட ப்ளஸ் என்ன அப்படின்னா, இவ போடுற ப்ரொடியூசிங் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு மேலில் மேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இவ 80-90% வந்து அந்த மேல் மாதிரியே பப்பீஸ் த்ரோவிங் பண்ணுவாள். ஸோ அதனால தான் இவளை வந்து ஸ்டார் ஃபீமேல்னு சொன்னேன். மேக்ஸிமம் ரொம்ப கம்மியான ஃபீமேல்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசிங் கொடுக்கும். ஆவரேஜாக ஃபீமேல்ஸ் பார்த்தீங்க அப்படி இப்போன்னா, இப்போ நீங்கள் ஒரு மேலில் போய் மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இப்போ 7 பப்பி போடுதுன்னா 4 பப்பி வந்து மதர் மாதிரி இருக்கும், 3 பப்பி வந்து ஃபாதர் மாதிரி இருக்கும், இல்லை 50-50. ஒரு சில ஃபீமேலாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து மதர் மாதிரியே போடும், ஏதோ ஒரு பப்பி 2 பப்பி தான் வந்து நமக்கு ஃபாதர் மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபீமேலை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மேலே வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் ஃபீமேல் வந்து மேலே விடவுமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்டயே அந்த மேல். இப்போ ரைடர் எங்ககிட்ட இருக்கான், ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா 3rd generation மேல். அவன் 3rd generation அப்படின்னா என்னென்னா, இம்போர்ட்டு, இம்போர்ட்டோட சன்னு, இவன் வந்து இம்போர்ட்டோட கிராண்ட் சன்னு. இப்போ இவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டோட டாட்டரு. ஸோ இவளை வந்து நான் வந்து ரைடரில் மேட்ச் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக ரைடரில் மேட்ச் பண்ணால் நல்லா ப்ரொடியூசிங் வரும், பட் நம்ம வந்து இவளை வந்து இவளுக்கான ஸ்டாண்டர்டில் பண்ணணும். இப்போ வந்து இவ இம்போர்ட்டோட டாட்டர் அப்படின்னா, ஒன்று இம்போர்ட்டோட சன்னில் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் இவளோட ஸ்டாண்டர்ட் வந்து உடையாது, ஓகேங்களா? இவளோட ஸ்டாண்டர்ட் நம்ம அப்போ தான் உடைக்க முடியாது. ஸோ இவளும் வந்து அதே அளவு பார்த்தீங்க அப்படின்னா, அந்தளவுக்கு இப்போ நம்ம எந்த மேலே மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னாலும் ப்ரொடியூசிங் வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருவா. ஸோ அதனால தான் வந்து இவ ஸ்டார் ஃபீமேல். இந்த கலர் தான் வந்து மெர்லின். இதோ இந்த ஆஷில் பார்த்தீங்களா, இந்த ஆஷில் வந்து இந்த பிளாக் பேச்சஸ் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மெர்லின் கலர்னு சொல்லுவோம். இப்போ நான் ஃபீமேலுக்கு வந்து என்ன மாதிரி ஃபீடிங் யூஸ் பண்ணுறேன், மேலுக்கு என்ன மாதிரி ஃபீடிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பர் டேக்கு வந்துட்டு நான் 2 kg சிக்கன் கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? சிக்கன் ரைஸாக மேக்ஸிமம் கொடுப்பேன், ராவாவும் கொடுப்பேன். இப்போ அதே வந்து இப்போ வந்து இந்த ஃபீமேல் இப்போ நார்மலாக இப்போ என்ன ஹீட்டுக்கு வரல, வர மாதிரி தான் இருக்கா. ஸோ இப்போ இவளுக்கு வந்து ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ராச்சிக்கன் தான் போயிட்டுருக்கு, இப்போ ராச்சிக்கன் போயிட்டுருக்கு. அடுத்ததாக வந்து இப்போ இவங்க ஹீட்டுக்கு வந்துட்டாங்க, மீட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக மெதுவாக வந்து நம்ம வந்து ரைஸுக்கு மாற்றிடுவோம், அதாவது சிக்கன் ரைஸுக்கு மாற்றிடுவோம், ராவா சிக்கன் போடுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு. எதனால் அப்படின்னா வந்து இப்போ நம்ம சிக்கன் போடுறப்போ, அதாவது இவங்க உள்ள பப்பி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இவங்களுக்கு வந்து ஃபேட்டு வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ரைஸை வந்து அதிகமாக இவங்களுக்கு கொடுக்கறது. வெறும் சிக்கன் மட்டுமே கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து டெலிவரி டைமில் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் சிக்கன் போட்டுருக்கிற டாக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, அவங்க மோஷன் போகிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் போவாங்க, ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க மோஷன் போகிற மாதிரி இருக்கும். அதே வந்து நீங்கள் சாப்பாடு போடும்போது அந்த இஷ்யூ இருக்காது. ஸோ இவங்க ட்ரையாக போக மாட்டாங்க, ஒரு செமி சாலிடாக வந்து இவங்களுக்கு மோஷன் போக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு டாகை வந்து கன்சீவ் டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ அதை கம்ஃபர்ட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக வைக்கணும். ஸோ இவங்களுக்கு ட்ரை ஃபீடிங்லாம் கொடுக்க மாட்டிங்களா, அதாவது பெடிகிரி ஸ்மார்ட் ஆட் இது மாதிரி கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னா, அதெல்லாம் கொடுப்போம், பட் நார்மல் டேஸில் இல்லை. எப்படி அப்படின்னா, இப்போ கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 45-50 டேஸில் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, முடிஞ்சளவு ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஃபீடிங்க்கு மாற்றிடுவோம் இவங்களை. நம்ம அந்த மாதிரி ட்ரை ஃபீடிங்க்கு மாற்றும்போது என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, அவங்களோட மோஷன் வந்து இன்னமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீயாக போகும், அவங்களோட டைஜஷனும் வந்து ஈஸியாக நடக்கும், அதனால் குட்டிக்கு போக வேண்டிய சத்துக்களும் வந்து ஈஸியாக போகும் ட்ரை ஃபுட் நீங்கள் போடும்போது. ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு ஆவரேஜாக 45-50 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே இவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ட்ரை ஃபீடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ட்ரை ஃபீட்னா ஒன்றும் கிடையாது, இந்த பெடிகிரி அது மாதிரி இருக்கிறது தான் வந்து ட்ரை ஃபீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல். மேலுக்கு என்ன மாதிரி ஃபீடிங் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம ரைடர் வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து இவங்களிருந்து அப்படியே டபுள் மடங்கு சாப்பிடுவாங்க. மேல் வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 kg சிக்கன் வரைக்கும் சாப்பிடும், அது நம்ம கொடுக்கறது தான். அவங்கக்கிட்ட மேல் வந்து நல்லா வளர்ந்துட்டான், வளர்ந்து முடிச்சு நல்லா ஸ்ட்ரக்சரில் இருக்கான் அப்படின்னா, அவனை வந்து நீங்கள் 4 kg இல்லை 3 kg இல்லை 2 kgலையே நீங்கள் வந்து தாராளமாக டாக் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். குட்டியாக இருக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. குட்டியாக இருக்கும்போது ஓவர் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா அது போதை வளர்ந்து காலில் வந்து வளர்ந்துட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் சிக்கனில் போகிறீங்க, ராவாகவே சிக்கன் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஓவர் ஃபீட் பண்ணலாம். சிக்கனை போடும்போது வந்து உங்கள் டாக் வந்து ரொம்ப பொத பொதனெலாம் வராது, ஏன்னா அதில் மேக்ஸிமம் ப்ரோட்டீனும் அந்த கால்சியம் தான் இருக்கும்.
அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி மெயின்டைன் ஆகுமோ அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் அப்படியே பெருசாகிட்டே போகுமே தவிர அவங்க வந்து ஒபிசிட்டி ஆக மாட்டாங்க. சிக்கனை நீங்கள் யூஸ் ஃபார்மோட ஹீரோ வந்துட்டு அப்படி ரைடர். ஸோ இவன் மேல் இவனை பற்றி நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இவனை மட்டும் ஏன் இப்படி ரோப் போட்டு பிடிச்சிருக்கேன் அப்படின்னா இவர் கொஞ்சம் ப்ளே பாய், வெளியே வேறு ஹனி கட்டியிருக்கா அந்த பிளாக் டாக் பார்த்தீங்களா ஓடிடுவான் அவகிட்ட. ஸோ அதனால் இவனை மட்டும் கொஞ்சம் அப்படி பிடிச்சி நிறுத்திருக்கேன். சும்மா போட்டால் போதும் தா பாருங்க அவன் பாட்டுக்கு நின்றுட்டுருப்பான் கட்டிவிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனோட லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்தனாஸ் கேனலோடது ஆக்சுவலாக ஃபியார்டுன்னு சொல்லிட்டு இவரோட கிராண்ட் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அது ஒரு பிளாக்கு அது நல்லா லென்த் இருக்கும். ஸோ இவன் வந்து சொல்லப்போனால் இவன் ஒரு பெரிய மேல், இன்னும் இவன் மெச்சூர் ஆகலை, மெச்சூர் ஆனால் அப்படின்னா இன்னுமே பயங்கரமாக இருப்பான். இவனுமே ஹர்லி குயின் தான். இவன் வந்து ஹர்லி குயினில் வந்து ஒரு மீடியமான பேச்சஸ் இருக்கிற டாகு. இவனை டார்க்குன்னு சொல்ல முடியாது, நீங்கள் லைட்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போது நம்ம மேல் டாகுக்கு வந்து ஃபீடிங் பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு வந்து மார்னிங் வந்து 1 to 2 kg சிக்கன் வச்சுருவோம், நைட்டு வந்து மஸ்ட்டு 2 kg சிக்கன் வச்சுருவோம் இவனுக்கு. ஸோ இதுதான் வந்து இவனோட ஃபீடிங் சைக்கிள். இப்போ இவனோட பப்பி ஒன்று நம்மக்கிட்ட இருக்குண்ணா, அந்த பப்பி நான் உங்களுக்கு காட்டுறாது. ஆக்சுவலாக அங்கே பின்னாடி இருக்கிற இந்த பில்டிங்கில் மேலே ஒரு ரூம் நம்மளுது இருக்குது. ஸோ அங்கே தான் அந்த பப்பி இருக்கான், நான் அவனை காட்டுறேன். அவனை வந்து ரொம்பவே சேஞ்சஸ் தெரியும். ஸோ இவனை வந்து இந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷனில் இப்போ நம்ம இவனையும் ஹனி இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஹர்லி ஃபீமேல்ஸு அவங்களெல்லாம் சூஸ் பண்ணி நம்ம பப்பி எடுக்கும்போது தாராளமாக பப்பீஸ் வந்து ஹெவியாக தான் வரணும், ஹெவியாக தான் வந்தாகணும். ஏன்னா லைன்ஸில் இருக்கிறது தான் நான் உள்ளேருந்து வெளியே வரும். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை.